ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பிக் பாஸ் ஹவுஸ்க்கு சண்டே நானும் சுரேஷ் சக்கரவர்த்தி சாரும் போயிருந்தோம். ஈவினிங் போயிட்டு நைட் தான் நாங்கள் ரிட்டர்ன் வந்தோம். ஒரு 3 to 4 hours வி ஸ்பெண்ட் அவர் டைம் இந்த ஹவுஸ் அண்ட் எல்லா ஹவுஸ்மேட்ஸை பார்த்து அவங்களுக்கு நிறைய ஃபீட்பேக்ஸ் கொடுத்தோம். நீங்களும் வந்து ஹாட் ஸ்டார் அண்ட் விஜய் டிவியில் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் 24/7 லைவ் ஸ்ட்ரீமும் பார்த்துருப்பீங்க, அதில் இன்னும் டீட்டெயில்டாக பார்த்துருப்பீங்க நீங்க. அண்ட் ஐ ஹேட் அ கிரேட் டைம் தேர் அண்ட் தேங்க்ஸ் டு விஜய் டிவி அண்ட் எம் ஆல் ஷைன் அண்ட் ஹாட் ஸ்டார் ஃபார் ரீச்சிங் அவுட் டு மீ அண்ட் ஃபார் ஹேவிங் மீ ஓவர் இந்த பிக் பாஸ் ஹவுஸ். அண்ட் ஆல்சோ வந்து ஐ ஹோப் ஐ டிட் ஜஸ்டிஸ் டு வாட் எவர் ஒர்க் தட் வாஸ் கிவன் டு மீ. ஸோ அங்கே நடந்த ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸஸ் பத்தி தான் இந்த வீடியோல நான் பேச போறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். கஷ்டப்படுத்தி அனுப்புறீங்களே, என்ன கூட அஞ்சு கஷ்டமா? ஓகே, அஹ்மத் யா பிக் பாஸ் நடிப்ப வரல, அடுத்த முறை பெட்டரா ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், உள்ள போயிட்டு எதுக்கு எல்லா கண்டெஸ்டன்ஸ் பத்தினா வந்து நெகட்டிவ் விஷயங்கள் மட்டுமே பேசுனீங்க நீங்க அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் வந்து டிஎம் பண்ணி கேட்டீங்க. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, அந்த டாஸ்கே வந்து அதுக்காக தான் டிசைன் பண்ணிருந்தாங்க. திஸ் என்டையர் டாஸ்க் வாஸ் அ ரோஸ்டிங் டாஸ்க் பேசிக்கலி. நானும் சுரேஷ் சார் உள்ள போயிட்டு கண்டெஸ்டன்ஸ் கிட்ட அவங்க பண்ற அந்த நெகட்டிவான விஷயங்கள் அண்ட் அவங்க ஜேர்னில பார்த்து இது அவ்வளவு நல்லா இல்லையே, இது இவங்க திருத்திக்கலாமே, இது வந்து இவங்களோட டவுன் சைடா முடிஞ்சிருமோ அப்படிங்கிற மாதிரி எங்களோட பர்சனல் பெர்செப்ஷன்ல நாங்க எடுத்துக்கிட்ட விஷயங்களை அவங்க கிட்ட போய் ஆன் ஃபேஸ் வந்து ஷேர் பண்ணணும். இப்போ என்னோட யூடியூப் வீடியோஸ் அண்ட் மற்ற வீடியோஸ் நீங்க பாத்துட்டீங்கன்னா நான் வந்து ரோஸ்டிங் பண்றேன், ட்ரோலிங் பண்றேன், நிறைய ட்ரெண்டிங் டாபிக்ஸ் பத்தி பேசுறேன், பிக் பாஸ் பத்தி பேசுறேன், பிக் பாஸ் கண்டெஸ்டன்ட்ஸோட ஜர்னி பத்தி பேசுறேன். சோ நான் வீடியோஸ்ல பண்ற இந்த விஷயத்தை தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் போயிட்டு, ஆனா இந்த வாட்டி வந்து ஆன் ஃபேஸ் லைவா அவங்க மூஞ்சுக்கு மேல சொல்லிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு டாஸ்க் கொடுத்திருந்தாங்க. சோ என்னடா கண்டெஸ்டன்ஸ் பத்தி பேசுறதுக்கு நல்லது எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லது பேசுறதுக்கு எங்களை அனுப்பல. வி வர் ஆஸ் ஜஸ்ட் டு ரோஸ்ட் தம், பட் அட் த சேம் டைம் வி மேட் ஷோர், இவன் த டீம் மேட் ஷோர் தட் ரொம்ப ஹார்ஷா போயிட்டு அவங்க நம்ம வந்து ஹராஸ் பண்ணக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது, இல்ல ரொம்ப அவங்க கான்ஃபிடன்ஸை பிரேக் பண்ற மாதிரி எதுவும் பேசக்கூடாது. அவங்க ஜேர்னில இந்த விஷயங்கள் நடந்தது, இல்ல இது கரெக்ட் பண்ணிருக்கலாம், இது வந்து பார்க்க நல்லா இல்ல இரிட்டேட்டிங்கா இருந்தது, அந்த மாதிரி விஷயங்களை பேச சொன்னாங்க. அது வந்து யாரும் உங்களுக்கு ஸ்பூன் ஃபீட் எல்லாம் பண்ணல, நீங்க இதுதான் சொல்லணும் அதுதான் சொல்லணும். நிறைய பேர் பிக் பாஸ் ஸ்கிரிப்டடா அப்படி இப்படின்னு கேக்குறீங்க, 1% கூட ஸ்கிரிப்டட் இல்ல. வாட் எவர் வி ஸ்போக் கம்ப்ளீட்லி கேம் ஃப்ரம் ஆர் ஹார்ட், நானும் சுரேஷ் தாத்தா. இன்ஃபேக்ட் எங்களுக்குள்ள கூட முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிக்கல, தாத்தா இது பேசலாம் அது பேசலாம், அங்க போனோம் கண்டெஸ்டன்ஸை பார்த்தோம், ஒரு ஒரு ஃபுளோல என்னென்ன வந்ததோ அதை வந்து பேசி முடிச்சுட்டு நீங்களும் வந்து டிவி அண்ட் ஹாட் ஸ்டார்ல கண்டிப்பா தான் பாத்திருப்பீங்க. 24/7 லைவ் ஸ்ட்ரீம்ல நீங்க பாத்திருப்பீங்க, அசீம் ஹெட் செட் இந்த மாதிரி வந்து நானும் அஹமது வந்து அவர்ஸ் போன்ல பேசுற அளவுக்கு நாங்க ஃப்ரெண்ட்ஸ். பட் ஆனா வந்து அஹமது எப்படி வந்து என்ன பத்தி சொல்லுவான் அப்படிங்கறப்போ வந்து எனக்கு கொஞ்சம் ஷாக்கா இருக்கு அப்படின்ட்டு. சி ஃப்ரெண்ட்ஷிப் அப்பார்ட், ஓகே, எனக்குன்னு ஒரு ஒர்க் கொடுத்து அனுப்பியிருக்காங்க, கண்டிப்பா அதை நான் ரெஸ்பெக்ட் பண்ணி பண்ணணும். அங்க போயிட்டு வந்து எந்த விதமான ஃபேவரிசமோ இல்ல ஒரு பார்ஷாலிட்டியோ இவங்களை நமக்கு தெரியும் இல்ல எடிக்கனா கூட எனக்கு 5 இயர்ஸா தெரியும், இன்ஃபேக்ட் விக்ரமன் கூட எனக்கு நல்லா தெரியும். ஸோ இங்க எல்லாரும் தெரியுங்கிற ஒரு ரீசனுக்காக போயிட்டு வந்து நம்ம வந்து ஓ நீங்க ரொம்ப நல்லா பண்றீங்க அப்படி இப்படின்ட்டு வெறும் பாசிட்டிவ் மட்டும் பேசினா அப்ப எனக்கு கொடுத்த அந்த டாஸ்கை நான் வந்து மதிக்காத மாதிரி ஆயிரும். அண்ட் கண்டிப்பா ஐ ஃபீல் தட் யூடியூப் கம்யூனிட்டி அண்ட் எஸ்பெஷலி பிக் பாஸ் ரிவ்யூவர்ஸ் நிறைய பேர் இருக்கோம் இல்லையா, இங்க எல்லாரும் ரெப்ரசென்ட் பண்ணி நாங்க போயிருக்கேன். பட் ஒப்பீனியன்ஸ் என்னோட பர்சனலா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் சம் யூடியூபர் ஹஸ் பீன் சென்ட் இன்சைட் எ பிக் பாஸ் ஹவுஸ் இவ்வளவு லைவா போயிட்டு வந்து அவங்க கிட்ட பேசுறதுக்காக. சோ கண்டிப்பா அந்த சான்ஸ் எப்படி பெஸ்டா யூஸ் பண்ணிக்கணும், எனக்கு கொடுத்த வர்க்க கரெக்டா நான் ஜெனியூனா பண்ணும் தான் நான் நினைச்சேன். பட் ஆப்வியஸ்லி டிஃபரெண்ட் ஒப்பீனியன்ஸ் வருது, சில பேர் சொல்றாங்க நீங்க இப்படி இப்படி பேசலாம், அவங்க உங்களை ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க ஆனா நீங்க இப்ப நெகட்டிவா பேசிட்டு இருக்கீங்க, வெளியே நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றீங்க, இது நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றது இல்ல, அதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பிக் பாஸ்ல நம்ம அவங்களை பார்த்து சொல்ற விஷயங்கள் வந்து அந்த ஷோவை பார்த்து சொல்ற ஒப்பீனியன்ஸ் தான். சோ நவ் ஐ ஹோப் தட் ஐ ஹவ் கிவன் ஆன்சர் டு யுவர் க்வெஸ்சன், எதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் அவங்களை பத்தி நெகட்டிவா பேசுனீங்க, ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் டிஃபரெண்ட், மை ஒர்க் இஸ் டிஃபரெண்ட். விக்ரமனை பார்த்து நீங்க எப்படி ஃபேக்னு சொல்லலாம் அப்படின்னு விக்ரமன் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து டிஎம்ல கேட்டுட்டு இருந்தீங்க, நான் அதுக்கான கிளாரிஃபிகேஷன் அங்கே கொடுத்திருப்பேன். அது வந்து டிவி எபிசோட்ல காட்டினாங்களா எனக்கு தெரியல, பட் ஆனா 24/7 வந்து ரொம்ப கிளியரா காட்டியிருந்தாங்க. விக்ரமன் நீங்க ஒரு ஃபேக்கான பர்சன், நீங்க வந்து ஃபேக்கான ஒரு ஆளு அப்படின்னு நான் சொல்லல, ஆனா நீங்க பண்ற நிறைய விஷயங்கள் இந்த அளவுக்கு பொலிட்டிக்கலி ரைட்டா இருக்கீங்களே, அப்படி சாமானிய வாழ்க்கையில நான் என்னோட சர்க்கிள் அந்த மாதிரி யாரையும் பார்த்தது இல்ல, அதாவது எல்லாத்துக்குமே வந்து இது கரெக்டா இருக்கணும் அது கரெக்டா இருக்கணும்னு ரொம்ப கரெக்ட்னஸ் ஃபாலோ பண்ற பீப்பிளோட சர்க்கிள்ல வந்து நான் இருந்தது இல்ல பெருசா. சோ அதனால வந்து எனக்கு அது பாக்குறப்ப வந்து கொஞ்சம் ஆர்கானிக்கா பண்ணல. சோ என்னோட ஒப்பீனியன்ல அது ஒருவேளை ஃபேக்கா இருக்குமோ, ஒருவேளை ஷோக்காக அவர் அப்படி பண்றாரோ அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொன்னேன் தவிர, நீங்க ஒரு ஃபேக்கான பர்சன், நீங்க வந்து ஒரு ஃபேக்கான ஆள் அப்படிங்கிற மாதிரி எங்கேயுமே ரெஜிஸ்டர் பண்ணலங்கிறது விக்ரமன் கிட்ட சொல்லிட்டேன். அது அவரும் வந்து ஏத்துக்கிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து வி ஆர் ஹேவிங் அ வெரி கார்டியல் டிஸ்கஷன் இன்சைட் த ஹவுஸ். அது வந்து அவங்க பெருசா காட்டல, நாங்க நிறைய பேசணும் உள்ள போயிட்டு. கண்டிப்பா வந்து எனக்கு 4 hours இருந்தோம் டாஸ்க், ஒரு ஐ திங்க் 1.5 hours 2 hours டாஸ்க், 4 hours இல்ல, நாங்க வந்து ஆக்சுவலி 3.5 hours கிட்ட இருந்தோம். சோ ஒரு ஒரு 2.5 hours வந்து டாஸ்க் முடிச்சிட்டோம், ஒரு 1 hour உள்ள போயிட்டு நாங்க வந்து இன்னும் காஃபி எல்லாம் சாப்பிட்டுட்டு வீடு எல்லாம் சுத்தி பார்த்துட்டு ஃபுல்லா வந்து வி ஹேட் சம் நைஸ் டைம் வித் கண்டெஸ்டன்ஸ். அண்ட் அந்த வீடு பத்தி கண்டிப்பா சொல்லணும், நம்ம வெளியில இருந்து பாக்குறப்ப வந்து இட் லுக்ஸ் லைக் இது வந்து நார்மல் வீடு மாதிரி இருக்குன்னு, பட் உள்ள போனதுக்கு அப்புறம் வந்து அவ்வளோ லைட்ஸ், அவ்வளோ கேமராஸ் அண்ட் அந்த வீட்டுல எப்படி இத்தனை நாள் இருக்காங்கன்னே வந்து தெரியல. இட்ஸ் நாட் தட் ஈஸி, சி இமோஷனல் ஃபேக்டர்ஸ் அப்பார்ட் அதெல்லாம் ஒரு பக்கம், பட் பிராக்டிகலி அப்படி ஒரு வீட்டுல இருக்கிறதே வந்து கஷ்டம் அட் த ஃபர்ஸ்ட் பிளேஸ்.
ஸோ இவ்வளோ நாள் 95 days மேலே இருந்திருக்காங்கிறதுக்கே வந்து இந்த 7 ஒரு பெரிய சல்யூட். அண்ட் அதுவும் வந்து சொல்லியிருந்தேன் இன்ஃபேக்ட் தனியாக நான் கதிர் அண்ட் மைனா பேசிட்டு இருந்தப்போ, நீங்கள் இனிமேல் யாரும் வின் பண்ணுறீங்களோ தோக்குறீங்களோ இல்லை வந்து எவிக்ட் ஆகுறீங்களோ பொட்டி எடுத்துகிட்டு போறீங்களோ அதெல்லாம் வந்து வேற விஷயம், பட் ஜஸ்ட் பி ப்ரௌட் அபவுட் யுவர் செல்ஃப் கைஸ், பிகாஸ் இவ்வளோ பெரிய ஒரு ஷோவில் இவ்வளோ நாள் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸை தாண்டி நீங்களாம் இருந்ததே ஒரு பெரிய விஷயம். அதுக்கே நீங்களாம் வந்து யூ ஷுட் ஆல் ஃபீல் ஹாப்பி. ஸோ இனிமேல் வந்து நடக்கிறது வந்து ஒரு போனஸ் தான், அதில் வந்து பெருசாக நீங்கள் கவலைப்படுறதுக்கு இல்லை. ஜஸ்ட் பி ஹாப்பி ஃபார் யர் ஜர்னி அப்படிங்கிற மாதிரி தான் நான் மைனா கதிர் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இன்னும் சில பேர் பேசிட்டு இருந்தாங்க அஹமத் மீரானுக்கு என்ன தகுதி இருக்கு பிக் பாஸ் குள்ள போயிட்டு அவங்க கிட்ட வந்து ஒப்பீனியன் சொல்றதுக்கு, வீடியோஸ் பண்றதோட நிப்பாட்டி இருக்கலாமே, அவர் வந்து பிக் பாஸ் கண்டஸ்டன்டாவும் இருந்தது இல்ல, ஹி ஹாஸ் நோ எக்ஸ்பீரியன்ஸ் இன்சைட் த ஹவுஸ், ஹவு கேன் ஹி கோ இன்சைட் அண்ட் ஸ்பீக், தாத்தா போனாருன்னா ஓகே இட் மேக்ஸ் சென்ஸ், அஹமத் கங்க என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. சி channel reached out to me, Big Boss team, Hotstar team, Endemol Shine team, they reached out to me and apparently they liked my work. என்னோட style of opinion giving maybe அவங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கலாம், அதனால தான் அவங்க வந்து என்னை கூப்பிட்டு அவங்களே வந்து உள்ள அனுப்பி Ahmed this is a task for you, go feel free to speak whatever you feel like, அதுக்காக தான் அவங்க வந்து அனுப்பியிருந்தாங்க. ஸோ எனக்கு தகுதி இருக்கா இல்லையா, நான் அங்கே போயிட்டு ரிவ்யூ சொல்கிற அளவுக்கு ஒரு டிசர்விங்கான பர்சனாக இல்லையா அப்படிங்கிறதுலாம் வந்து எனக்கு தெரியாது. என்னை கூப்பிட்டாங்க, எனக்கு ஒரு ஜாப் அசைன் பண்ணாங்க, ஒரு 3-4 hours இருந்து இது பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னாங்க, அதை எந்த அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஆனஸ்டாக பண்ண முடிஞ்சதோ பண்ணிட்டேன். ஸோ என்ன பிக் பாஸில் நீங்கள் பார்த்தீங்க கண்டிப்பாக உங்களுக்கு வேற ஒப்பீனியன்ஸ் இருக்கும், உங்களோட ஒப்பீனியன்ஸ் எதுவாக இருந்தாலும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஸ்பேஸ் தரேன், கீழே கமெண்ட் செக்ஷன் இஸ் ஓப்பன், யூ கேன் ஸ்பீக் வாட் எவர் யூ வாண்ட், நானும் அதை படிக்கிறேன், ஸோ தட் இஃப் ஐ ஃபீல் லைக் ஓகே இந்த இடத்து உண்மையில் நான் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கோமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா ஐ டேக் இட் அண்ட் கரெக்ட் இட். தேங்க்யூ ஸோ மச், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன், டாடா.